ஹாய் கைஸ், நான் சொன்ன மணி பண்ணி இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம், இல்லை எந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமர் ரிலீஸ் ஆன டாண்டவ் ஆக்சுவலாக பணத்துலேருந்து ரிலீஸ் ஆச்சு, ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்த்தோம்னா, சாகர் கேம்ஸ் சூப்பராக நடித்த ஒரு மனுஷனை தூக்கி இந்த மாதிரி ஒரு டாண்டவ்னு சீரீஸில் போட்டது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பாகுபலி பிரபாஸ் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு சாகோவில் வரும்போது இவன் எதுக்கு இங்கிட்டு போகிறான், இவன் எதுக்கு இங்கிட்டு வராங்கிற மாதிரி பார்த்தோமா சில பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, டேரக்டர் யார் அப்படின்னா, அலி, அப்பாஸ், ஜஃபர். ஓகே, கேஸ்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சைஃப் அலி கான், இவர் ஒய்ஃபாக பண்ணியிருக்கிறது யாரு தெரியுமா, நம்ம தீராத விளையாட்டு பிள்ளையில எஞ்சன்னல் வந்த காத்தேன்னு ஒரு பொண்ணு வரும் தெரியுமா, க்யூட்டா அழகா ஒயிட்டா அந்த பொண்ணு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை தான் அந்த பொண்ணை திரும்பி பார்த்துருக்கேன் நான். ஓகே, கதை என்ன மாதிரி கதை அப்படின்னா, ஒரு நாடு சரிங்களா, ஒரு நாட்டில் பிஎம் எலெக்ஷன் நடக்குது. ஸோ ரெண்டு கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா, அப்போ ஒரு சைட் கேண்டிடேட்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி, ஏன்னா ரெண்டு தடவை அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, அது வின் பண்ணால் இவங்க தான் அப்படிங்கிறப்ப, அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்படியும் அப்பா தான் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆப்பான்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால பையன் என்ன பண்ணுறாங்க, நம்ம சைஃப் அலி கான் என்ன பண்ணுறாங்கன்னா, விஷத்தை கொடுத்து டேடியை கஜக் பண்ணிடுறாரு, செப்பா அடுத்த நாள் நான் தாப்பா பிஎம் அப்படி இப்படி நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொல்லாம் வச்சு, ஐயோ அப்பா பிடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தா, அவங்க செகண்ட் செகண்ட் தெரியுமா அவங்க அப்பாவுக்கு, நைஸாக வந்துட்டு நீ நானே என் புருஷனை விஷம் வச்சு கொண்டேன் அப்படின்னு விஷம் பேரை மட்டும் ஒருத்தன் சொல்லியிருப்பான் சரிங்களா, அதை சொன்னோடனே ஐயோ போச்சு நான் மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை காமிச்சிட்டு போயிருவான். இந்த சீரீஸ் முழுக்க என்ன ட்ராவலும் அப்படின்னா, புலி வருது புலி வருதுங்கிற மாதிரியே அந்த அம்மா எல்லா செட்டையும் பண்ணும், டேய் உனக்கு இந்த போஸ்ட் நீயே கிடையாது, நீ எதுக்கு இங்கே நிற்கிற, நீ இங்கே நிற்க கூடாது, வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்மாலும் நினைச்சவனை கார் தொடக்க விட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த அம்மா வேலை வாங்கிட்டு இருக்கும், இவனும் பொறுமையா அம்பிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான். கட்ட கடைசியில் சீசன் முடிகிற பேர் தான் தெரிய வரும், அந்த அம்மாக்கிட்ட விஷத்தோட பேரை தவிர அந்த மாட்ட ஒரு எவிடன்ஸு கிடையாது அப்படின்னு. ஸோ இதுக்கடுத்து, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம செகண்ட் சீசனில் தான் பார்க்கணும். ஓகே, இதில் எனக்கு இம்பார்ட்டண்டான எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு அரசியல் ஒரு பிஎம் சேர்லவே உட்கார போகும்போது அசால்ட்டு நீ பையன் தானே நீ போய் உட்காந்துருப்பா, குடும்ப அரசியல் நம்ம ஈஸியாக சொல்லிடலாமா, இல்லை உடன்பிறப்புகள் இரத்தத்தின் இரத்தங்கள் சேர்ந்து உள்ள என்னென்ன மாதிரிலாம் ஏழற வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம சைஃப் அலி கான், நம்மளால தானே உட்கார முடியல, இந்த அம்மா நம்ம வேறு வழியாக தூக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்த ஒருத்தவங்க பிடிச்சி, நீ எப்பா நீ எம்எல்ஏ கேரக்டர் இல்லை நீ சிஎம் ஆயிடு அப்படியே உனக்கு எங்கள் சீதுக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவனை சும்மா விட்டு சும்மா வெளியில் போனவனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம செகண்ட் சீசனில் தான் தெரிய வரும். பார்க்க வேண்டிய சீரீஸா அப்படின்னா, உண்மையிலே சூப்பராக இருக்குது, ஒரு சாணக்கியத்தனமாக இருக்குது, ஒரு பொலிட்டிஷியன் ஃபேமிலினா உள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே டேய் புரியிற மாதிரி சொல்கிறேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா, இது ஒரு பிரைம் சீரீஸ் படம்னா தான் நம்ம யோசிக்கணும், சீரீஸுங்கிறப்ப நம்ம போய் பார்க்கலாம் அமேசான் கொடுத்தவரை. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.